வணக்கம் அண்ட் வெல்கம் டு எஸ்கே சிம்பிள் லெக்சர்ஸ் அண்ட் இன்ஃபோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போற அப்டேட் வந்து வித்தல்ட் ரிசல்ட்ஸ், மிஸ்ஸிங் சப்ஜெக்ட் ரிசல்ட்ஸ் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி ஓப்பன் புக்ஸ் எக்ஸாம்ல இன்னும் வெளிவராம இருக்கு. இதை பத்தி ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போறோம். அந்த வீடியோவில் ப்ரூஃபும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் என்ன ரீசன்னு. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணா யூனிவர்சிட்டி ஓப்பன் புக் எக்ஸாம் ஜூன் மந்த் கண்டக்ட் பண்ணாங்க, அதாவது ரீ எக்ஸாமா ஓப்பன் புக் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. இந்த எக்ஸாம்ஸோட ரிசல்ட் வந்து ஆகஸ்ட் மாதம் நம்மளுக்கு எண்டில் ரிசல்ட் வந்துச்சு. ஓகேங்களா, ஆகஸ்ட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இதில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா டபிள்யூஹெச் கேசஸ், அதாவது வித்தல்டு கேசஸ் இருந்துச்சு. டபிள்யூஹெச் ஒன், டபிள்யூஹெச் சிக்ஸ் போன்ற வித்தல்டு கேசஸ் இருந்துச்சு. அதே போல் சில பேருக்கு மிஸ்ஸிங் சப்ஜெக்ட் இருந்துச்சு, சில பேருக்கு நோ ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்டுன்னே வருது. ஓகேங்களா, இதுக்கப்புறம் இது ரிசல்ட் ஒன் வீக்கில் வந்துடும், இது அப்டேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ செப்டம்பர் 24 ஆக போகுது. நாளையோட இந்த டேட் வரைக்கும் ரிசல்ட் எதுவுமே அப்டேட் ஆகலை. காலேஜஸை நோக்கி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படையெடுத்து கால் பண்ணியும் டைரெக்டாக போயும் பார்க்குறாங்க, பட் அங்கேருந்து எந்த இன்ஃபர்மேஷனும் தெளிவாக வரலை. ஏன்னா அவங்களுக்கும் வந்து உண்மையான இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவுமே வரலை. அண்ணா யூனிவர்சிட்டி கிட்ட காலேஜ் ஃபேக்கல்ட்டிஸும் கால் பண்ணி கேட்குறாங்க, காண்டாக்ட் பண்ணுறாங்க, அதுலேயும் வந்து அவங்க தெளிவான பதில் எதுவுமே சொல்ல ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடுறாங்க. இதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட் சரி, அந்த பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் டிகிரி முடிக்கிறதுக்கு இந்த ஒரு பேப்பர் ரெண்டு பேப்பர் இஷ்யூஸ் இருக்கிறது, இந்த வித்தல் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அண்ணா யூனிவர்சிட்டி நேராகவே போயிட்டு சிஓஇ ஆஃபீஸ், அதாவது கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆஃபீஸ் போயிட்டு காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. காண்டாக்ட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு தெளிவான பதிலே எதுவும் சொல்லலை, ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட லெட்டரை மட்டும் வாங்கியிருக்காங்க. அதாவது எந்த சப்ஜெக்டில் அந்த மாதிரி வந்திருக்கு, இதை கொடுத்துட்டு போங்கன்னு கம்ப்ளைண்ட் மாதிரி வாங்கிட்டு அந்த காலேஜஸ் எந்தெந்த காலேஜஸ் தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்களோ அந்த காலேஜ் வரும் பட் எப்பன்னு சொல்லலை. ஸோ இந்த வீக்கில், இந்த வீக்கெண்டு கூட அவங்க ஆன்லைனில் டக்குன்னு சேஞ்ச் பண்ணலாம், அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக் கூட ஆகலாம், இல்லை நாளைக்கு கூட ஆகலாம். பட் இதை நீங்கள் எப்படின்னா செக் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் காலேஜஸை காண்டாக்ட் பண்ணுறது வேஸ்ட்டு, சிஓஇ போகிறதும் வேஸ்ட்டு, அண்ணா யூனிவர்சிட்டி போகிறதும் வேஸ்ட்டு. நீங்கள் கொஞ்சம் காத்து இருந்து உங்கள் வெப்சைட்டில் எப்போ வந்து அப்டேட் ஆகுதுன்னு செக் பண்ணிகிட்டே இருக்கணும். தினமும் நீங்கள் ஸ்டூடெண்ட் லாகின்குள்ளே போய் பார்த்துட்டு இருந்தால் மட்டும்தான் அப்டேட் ஆகும். ஏன்னா சில பேருக்கு, ஒன்று ரெண்டு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சின்ன மிஸ்டேக்ஸ்னால அதை கரெக்ஷன்ஸ் என்ட்ரி மிஸ்டேக்கோ அந்த மாதிரி ஆனதுனால அந்த ரிசல்ட் மட்டும் ஒன்று ரெண்டு பேருக்கு அந்த மிஸ்ஸிங் சப்ஜெக்ட் ரிசல்ட் வந்திருக்கு. ஓகேங்களா, இது எல்லாருக்குமே கிடையாது, ஒன்று ரெண்டு பேருக்கு தான். இதை வச்சு எல்லாருக்குமே வரலன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இதுதான் உண்மையான தகவல். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி எந்தவித இன்ஃபர்மேஷனும் அஃபீஷியலாக இன்னுமே அனௌன்ஸ் பண்ணலை. அதனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து எப்போ வேணால் விடலாம் அந்த பெண்டிங் ரிசல்ட்ஸ் எல்லாமே. ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரெகுலராக லாகின் பண்ணிட்டு செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேங்களா, இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னும் முக்கியமான தகவல், உண்மை தகவலை பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங்.